ஆசீர்வாத தியானம். ஆவிக்குரிய வரங்கள், இதை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பான கண்ணோட்டம். தேவன் நம்முடைய சபையிலே உறவு வைத்து தன்னுடைய சபைக்கு அவர் தாமே காண்பிக்கிற வெளிப்பாடுகள், தெரியப்படுத்துகிற வெளிப்பாடுகள். கடைசி காலத்திலே எவ்விதமாய் நாம் அவருடைய வெளிப்பாடல்களை பெற்று அதிலே தேறினவர்களாக இருந்து காலத்துக்கு ஏற்றபடி ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறோம் என்கிறதாகிய காரியங்களை இங்கே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் பார்ப்போமாயிருந்தால் ஜோவானின் புத்தகம் 16 அதிகாரத்திலே எவ்விதமாக தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படிக்கான வெளிப்பாடலை நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்க முடியும். ஜோவானின் புத்தகம் 16 அதிகாரத்திலே 13 வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிறதாகிய காரியங்களை உங்களுக்கு அவர் அறிவிப்பார். அவர் என்னுடையிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனாலே என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையவைகள் எல்லாம் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் தேவனுடைய ஆவியானவர் வந்து சத்தியத்துக்குள்ளே கடைசி காலத்தில் இருக்கிறதாகிய திருச்சபையை அவர் நடத்துவார் என்றும், சுயமான காரியங்கள் நாங்கள் கேள்விப்பட்டாலும் அந்த சுயமான காரியங்களிலே ஒருவராவது நாங்கள் சிக்கொண்டு நாங்கள் அதிலே தவறாய் வழி நடத்தப்பட்டு விடாதபடிக்கு அவர் தம்முடைய சுயமாய் ஒன்றையும் பேசாமல் தேவன் அறிவித்த காரியங்களை மட்டும் சொல்லத்தக்கதாக அவர் அனுப்பப்பட்டு வருவார் என்று இங்கே ஆண்டவர் இயேசு தேவனுடைய ஆவியானவரை குறித்து கடைசி காலத்தில் உடைய வெளிப்பாடல் எப்படியாக இருக்கும் என்றதை வெளிப்படுத்துகிறார். ஆகையாலே தேவனுடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களிலிருந்து அதை எடுத்துத்தான் அதை சபைக்கு அவர் வெளிப்படுத்தி குமாரனை மகிமைப்படுத்துவார். அப்படியானால் கடைசி காலத்தில் எல்லா உபதேசங்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் அவிதமாகவே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையால் தான் சொல்லப்படுகிறது இங்கே கடைசி காலத்திலே 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 4 அதிகாரத்திலே 3 வசனத்திலே சொல்லப்படுகிறது, கடைசி காலத்திலே ஆவியானவர் சபைக்கு வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் கடைசி நாட்களிலே ஆவியானவர் சபைக்கு வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 4 அதில் 1 சொல்லப்படுகிறது, எப்படி என்றால் பிற்காலத்திலே, அதாவது நான் நீங்கள் இருக்கிறதாகிய காலத்திலே மனசாட்சியுடைய சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கின்ற ஆவிகளுக்கும் பிசாசுடைய உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஸோ ஆகையாலே கடைசி காலத்தில் இப்படிப்பட்டதாகிய ஒரு சோதனை அநேகமாக ஜனங்களை அவ்விதமாக ஏமாற்றுவதற்கு ஏதுவாக வஞ்சிப்பதற்கு ஏதுவாக ஆவிகள் செயல்படும். அப்போ ஆகையாலே தேவனுடைய ஆவியானவருக்கும் பிசாசுடைய வஞ்சிக்கிறதாகிய ஆவிகளுக்கும் இடையில எப்படி நாம் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாமா என்றால், இயேசு கிறிஸ்து எங்கே உயர்த்தப்படுகிறாரோ, இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட உபதேசம் எந்த சபையிலே உபதேசிக்கப்படுகிறதோ அந்த சபையிலே தேவனுடைய ஆவியானவர் கருத்தாய் ஜனங்களை நடத்துவார். இதை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துடைய உபதேசமே அல்லாமல் வேறு எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சபைக்குள்ளேயோ இல்லாட்டால் வெளியிலேயோ எங்கேயோ இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறதை காதுகள் கேட்குமாயிருந்தால் அதிலே உடனடியாகவே நாம் அடையாளம் கண்டு நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாத படிக்கு தேவனுடைய ஆவியானவர் இக்காரியங்களில் இந்த கடைசி காலத்திலே அவர் சபைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகையால் என்று சொல்லப்படுகிறது, சத்திய ஆவியானவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேணுமாயிருந்தால் அந்த சத்திய ஆவியானவர் சுயமாய் ஒன்றையும் பேசாமல் அவர் இயேசு கிறித்துவத்திலே எவைகளையெல்லாம் கேள்விப்பட்டாரோ அதையும் வரப்போகிற காரியங்களையும் குறித்து தான் அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஏனென்றால் அது இயேசு வண்டியிலிருந்து அவர் எடுத்து எங்களுக்கு அறிவிப்பதனாலே இயேசு கிறித்துவை அவர் மகிமைப்படுத்துவார். அப்போ தேவ ஆவியானுடைய அடையாளம் இயேசு கிறித்துவை அவர் தாமே மற்றவர்களுக்கு அறிக்கை பண்ணி கொண்டே இருப்பார், வரப்போகிற காரியங்களை சொல்லி கொண்டே இருப்பார். இதுதான் இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய ஆவியானவர் திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கிறதாக ஒரு பெரிய வெளிப்பாடலாக இருக்கிறது. இதை அறிந்து இதில் வெளிப்பாக இருப்போம். நாம் எந்த விதத்திலும் சத்துருக்கள் பிசாசின் ஆவிகளினாலே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாத படிக்கு எப்போதும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்திலே நாம் அவ்விதமாய் வாஞ்சியும் விருப்பமுமாய் இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவே சபைகளுக்கு தேவனுடைய ஆவியானுடைய வெளிப்பாடலாக இருக்கிறது. ஆகியாலே ஆவியானவர் இன்னும் நம்மிடத்திலே உறவு வைப்பாராக.
அவருக்கு நாம் இடம் உண்டாக்கி கொடுப்போம். அவருடைய உறவின் நிமித்தமாய் வெளிப்பாடுகள் அதிகமாய் எங்களுக்கு அவரால் வெளிப்படுத்தப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.